காசா மக்களை தாக்கிய ஒருவரும் தப்பிவிடக் கூடாது. இஸ்ரேல் மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த ஓமன் வலியுறுத்தல். முறிந்து போன இஸ்ரேல் ஓமன் உறவு ஒரு பார்வை. இஸ்ரேலை இன்று வரை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்காத நாடுகளில் ஒன்று ஓமன். எண்ணெய் வளமிக்க பணக்கார நாடுகளில் ஒன்றான ஓமன் 1994 முதல் இஸ்ரேலுடன் அதிகாரப்பூர்வமற்ற வர்த்தக உறவுகளை தொடங்கியது. பாலஸ்தீனியர்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்ததால் 5 வருடங்களில் மீண்டும் அனைத்து உறவுகளையும் துண்டித்தது. அதே நேரம் மன்னர் கபூஸ் மீண்டும் இஸ்ரேலுடன் இணக்கம் காட்டத் தொடங்கினார். 2018 இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஓமனுக்கு தனது குழுவினருடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உறவுகளை தொடங்க வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் பாலஸ்தீன் தனி நாடு உருவானால் மட்டுமே இஸ்ரேலுடன் இராஜாங்க உறவு மேற்கொள்வோம் என ஓமன் திட்டவட்டமாக அறிவித்தது. அதே நேரம் 2023 ஓமன் தனது வான் எல்லைகளை பயன்படுத்திக் கொள்ள இஸ்ரேலுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தற்போது மீண்டும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் வெடித்துள்ள நிலையில் ஓமன் தனது வான் எல்லைகளை பயன்படுத்த இஸ்ரேலுக்கு தடை விதித்துள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே ஈரானின் தாக்குதல் அச்சுறுத்தலும் இருப்பதால் இஸ்ரேல் தற்போது தெற்காசிய நாடுகளுக்கு செல்ல நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை காசாவில் உள்ள பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆம்புலன்ஸ் என பல்வேறு வாகனங்களை இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கி இருப்பது ஓமன் நாட்டை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவுத்துறை அளித்த செய்திக்குறிப்பில் சிறப்பு சர்வதேச நீதிமன்றம் அமைக்கப்பட்டு பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்த ஒவ்வொருவரையும் நீதியின் முன் நிறுத்தி விசாரிக்க வேண்டும் என ஓமன் வலியுறுத்தியுள்ளது. மேலும் நன்னெறி, சட்டம், மனித உரிமை பாதுகாப்பு உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்ற உண்மையாகவே விழித்தெழுந்து செயல்பட வேண்டிய அவசர தேவை சர்வதேச நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளது என ஓமன் கூறியுள்ளது. காசாவில் குழந்தைகள், பெண்கள் என பல அப்பாவிகள் கொல்லப்படுவதை தடுக்க முடியாமல் அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் தங்களது வர்த்தக லாப நஷ்டங்களை கணக்கு போட்டு வந்தாலும் அரபு பொதுமக்களிடம் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக விளம்பரத்திற்காகவாவது இஸ்ரேலை எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுவும் ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு தோல்வியாகவே அமைந்துள்ளது.